இந்த பால் எப்படிங்க இருக்கு? பால் நல்லா இருக்கு. பால் என்ன மாதிரி சூடா குடிச்சா நல்லா இருக்கும். ஆளு போனா நல்லா இருக்கும். அதான் நான் சூடா இருக்கும் போதே குடிக்கிறேன். வெரி குட். பால் குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். ஓகே. இந்த பால் குடிக்கிறதுக்கு ஏன் எல்லா குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க? குடிச்சிட்டு சொல்லுங்க. அவங்களோட இது எவ்வளோ ஹெல்த்தின்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகே, அதனால தானா? டேஸ்ட்டுக்காகவா இல்லை எதுக்காக வேணான்னு சொல்கிறாங்க? நீனும் ஒரு சில நாள்லாம் வேணான்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் ஆனால் டிலே ஆகுது, ஸ்லோவாக குடிக்கிறாங்க. அதுக்கெலாம் என்ன ரீசனாக இருக்கும்? உங்களை பொறுத்தளவு ஏன் லேட்டாக குடிப்பீங்க? சரி, இன்னைக்கு சீக்கிரம் குடிக்க முடியுமா? எவ்வளோ? ஓகே, ஃபுல்லாக குடிக்கணும் தானுங்க? கம் ஆன், ஃபாஸ்ட். வெரி குட், நீங்கள் நல்லா குடிச்சிட்ருக்கீங்க. ஆஃப் குடிச்சிட்டிங்க, வெரி குட். நமக்கு எல்லா குழந்தைங்களும் ஓகே, நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த டம்ளர் காலி ஆனதை எல்லா குழந்தைங்கள்ட்டையும் காட்டுறோம். ஸோ இதை பார்த்து எல்லாமே டம்ளர் குடிச்சு காலி பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக பால் உள்ள போதுன்னு நினைக்கிறேன். காலி பண்ண போறீங்கன்னு தான் நினைக்கிறேன். வாவ், சரியோ பால் குடிச்சு முடிச்சிட்டீங்களாட்டுக்க. ஆஹா, அழகா ஃபுல்லாவே காலி பண்ணிட்டீங்களே. வெரி குட். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பால் குடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சூடாக இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரம் குடிச்சிட்டேன். இருக்க இருக்க சூடாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால பாய் பாய். சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் பெரிய வீடியோவை உங்களுக்காகவே பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் நான் அன்னைக்கு போட்ட கிராஃப்ட் கற்றுக்கோங்க. ஓகே.
Thank you. Bye bye.